மிஸ்டிக் கேந்திராவின் அன்பு வணக்கங்கள். நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளாக இருக்கட்டும், பூஜைகளாக இருக்கட்டும், அதற்கான பலன்களாக இருக்கட்டும், அதற்கான வேண்டுதல்களாக இருக்கட்டும், யாகங்கள், இதற்கான ஆகுதிகள், இது எல்லாத்தையுமே சரியான இடத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மீடியம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியை சுற்றி வந்துட்டுருக்கக்கூடிய இந்த நிலவு தான். இந்த நிலவு ஒரு ஆண்டனா மாதிரி, ஒரு டிரான்சீவர் மாதிரி செயல்பட்டு நம்முடைய பிரார்த்தனைகளை நம்ம எதுக்காக செய்கிறோமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை இது செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கு. அமாவாசையில் தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் இடைப்பட்ட 14 நாட்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாட்கள். ஏன்னா ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வகையான பிரார்த்தனைக்காக ஏற்படுத்தப்பட்ட நாட்கள். ஏன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அமாவாசைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் நாள், அதாவது வளர்ப்பிறையில் நான் சொல்கிறேன், வளர்ப்பிறையில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா, அமாவாசைக்கு அடுத்து முதல் நாள் வளர்ப்பிறையில் பிரதிமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, அதாவது 6வது நாள் சஷ்டி, 7வது நாள் சப்தமி, 8வது நாள் அஷ்டமி, பிறகு நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, த்ரியோதசி, சதுர்தசின்னு இந்த 14 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா 15வது நாள் பௌர்ணமி அமையும். பௌர்ணமிக்கு அடுத்து திரும்பவும் பிரதிமையிலிருந்து ஆரம்பிக்கும், தேய்பிறை ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நிலவினுடைய ஃபேஸஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த நிலவுடைய ஃபேஸஸ் என்ன மாறதுக்கான காரணங்கள் என்ன, இது அது வந்து நமக்கு ஃபிசிக்ஸில் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபிசிக்ஸ் மூலமாக, ஃபிசிக்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி மூலமாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் நிலவுடைய ஃபேஸஸ் மாறுதுன்னு சொல்லிட்டு. பட் இது ஆன்மீகத்தில் எப்படி தொடர்பு கொள்ளுது, நிலவினுடைய இந்த அமைப்பு மாற்றம் எந்த வகையில் நம்முடைய பிரார்த்தனைகளை மேல் நோக்கி முன்வைக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த வீடியோவில். இதை பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களாக இருக்கட்டும், நம்முடைய சாதுக்கள், முனிவர்கள், சித்தர்கள், இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்களுடைய பல்லாயிரக்கணக்கான வருட ஆராய்ச்சிக்கு பிறகு அவங்க ஒரு முடிவுக்கு வந்தது என்ன விஷயம்னா, நம்முடைய இதிகாசங்களில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 லோகங்கள் குறிப்பிடப்படுது. 7, 14 லோகங்கள்னு சொல்லுவோம். அந்த 14 லோகங்கள் குறிக்கப்படுகிறது. ஒவ்வொரு லோகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு லோகத்துக்குரிய சக்திகள், ஒவ்வொரு லோகத்தில் இருக்கிறவங்களும் நம்ம பூமியில் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனையும் ஏதாவது ஒரு வகையில் ரட்சிக்கிறாங்க, ஏதாவது ஒரு வகையில் பாதுகாக்கிறாங்க, ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய தேவைகளை அவங்க பூர்த்தி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்முடைய முடிவுகள் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய உயர்வுக்கும் இந்த லோகங்களில், அந்த 14 லோகங்கள் இருக்கக்கூடிய உறுப்புகளாக இருக்கட்டும், சக்திகள் நமக்கு துணை புரிகின்றன. அந்த சக்திகள் நம்ம பூமிக்கு முறையாக கடத்தக்கூடிய ஒரு ஆண்டனா மாதிரி தான் அந்த நிலவு செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த 14 லோகங்கள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த 14 லோகங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சத்தியலோகம், தபலோகம், ஞானலோகம், மகர்லோகம், ஸ்வரலோகம், புவர்லோகம், பூர்லோகம். பூர்லோகம்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த லோகம் அது. அத்தலலோகம், வித்தலலோகம், சுத்தலலோகம், தலத்தலலோகம், மகாத்தலலோகம், ரசத்தல யோகம், பாதாள லோகம்னு மொத்தம் 14 லோகங்கள் இருக்கு. இந்த 14 லோகங்கள் இருக்கக்கூடியவங்களையும் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, நம்முடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கிறதுக்காகத்தான் இந்த நிலவு வந்து ஒரு ஆண்டனா மாதிரி செயல்பட்டு இருக்கு. அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 14 நாட்கள் ஒவ்வொரு லோகத்துக்கூடையும் நிலவை வந்து தொடர்பில் கொண்டு போய் வைக்கும். அந்தந்த நாட்களில் அந்தந்த லோகங்களுக்கான பிரார்த்தனை முறைகள் நம்ம செய்கிறது மூலமாக அந்தந்த லோகங்களில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி நம்மளால் எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்துக்கிட்டால் ஏகாதசி அன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா சத்தியலோகத்துக்கு அது பொருத்தமான நாள். சத்தியலோகத்தோட நிலவு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நாள் இதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஏகாதசி திதி. அதே மாதிரி பஞ்சமி திதியில் எடுத்துட்டிங்கன்னா பாதாள லோகத்தோட தொடர்பு கொண்டிருக்கும், நாகங்கள் வாழக்கூடிய அந்த பாதாள லோகத்தோட பஞ்சமி திதி அன்னைக்கு நமது நிலவானது தொடர்பில் இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொரு லோகங்களோடு தொடர்புகள் வைத்துக்கொண்டே இருக்கும். இந்த 14 லோகங்களுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா சிவலோகமும் வைகுண்டமும். இந்த லோகங்கள் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு அடியே இருக்குங்கிறது கிடையாது, பூமிக்கு வெளியே இந்த பிரம்மாண்டத்தில் இருக்குது. இந்த இந்த பிக்சர் பின்னாடி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த பிரம்மாண்டத்துக்குள்ளே இந்த லோகங்கள் எல்லாமே இருக்குது. நல்லா பார்த்தோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பூலோகம் மட்டும்தான் இந்த நம்ம ராசி கூட்டத்துக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கும், ராசி கூட்டத்துக்குள்ளே அடங்கியிருக்கும். ஆனால் மற்ற லோகங்கள் நம்ம ராசி கூட்டத்துக்கு வெளியே இருக்கும். ஸோ இந்த ராசி கூட்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய கிரகங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆண்டனா தான் நம்முடைய இந்த நிலவு. நமக்கே தெரியும், பௌர்ணமி நாட்களில் நிலாவுடைய ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் கடல் அலையில் பார்த்தீங்கன்னா கடலை மற்ற நாட்களை விட பௌர்ணமி நாட்களில் உயரும். அதேமாதிரி அமாவாசையில் தாழும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதை நம்ம ஆன்மீகம் இந்த வகையில் இதை நமக்கு விளக்குது. இந்த 14 லோகத்துக்கு மேலே தான் சிவலோகம் அண்ட் வைகுண்டம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தோம். ஸோ அமாவாசையில் தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 14 நாட்கள் கடந்த பிறகு பௌர்ணமி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் டே ஃபார் ப்ரேயர்ஸ்னு சொல்லுவோம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வைக்கக்கூடிய எல்லா வழிபாடுகளும் எல்லா பிரார்த்தனைகளும் நேரடியாக இந்த 14 லோகங்களையும் கடந்து அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய வைகுண்டத்தையும் சிவலோகத்தையும் அடையும். ஸோ நம்முடைய அல்டிமேட் ப்ரேயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வைக்கக்கூடிய நாள் இதுன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நாளில் நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாமே கண்டிப்பாக சிவலோகத்தையும் வைகுண்டத்தையும் கண்டிப்பாக கண்டு சென்று சேரும். அதாவது உயரிய சக்தி இருக்கக்கூடிய இந்த இடம் தான் சிவலோகமும் வைகுண்டமும். பட் இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சக்தி இடம், அதாவது சிவலோகத்தில் இருக்கக்கூடிய அல்டிமேட் சக்தியில் நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாமே பலிக்கும். ஆனால் எந்த மாதிரியான பிரார்த்தனைகள் பலிக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொருள் சம்பந்தமான பிரார்த்தனைகள் பலிக்காது. அதாவது மோட்சம் சம்பந்தமாக, நம்முடைய ஆன்மீக பலத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான
வேண்டுதல்கள், அந்த மாதிரியான வேண்டுதல்கள் நம்ம பௌர்ணமியில் வைக்கும்போது மட்டும்தான் பலிக்கும். மற்ற பிரார்த்தனைகள் பௌர்ணமி அன்னைக்கு பலிக்காது. ஸோ அகம் சார்ந்த மோட்சம் சார்ந்த விஷயங்களுக்கான பிரார்த்தனைகள் பூஜைகள் மட்டும்தான் பௌர்ணமியில் செய்யணும், அது மட்டும்தான் பலிக்கும். மற்ற தேவைகளுக்கு நம்ம மற்ற லோகங்களையும் மற்ற திதிகளையும் தான் பயன்படுத்திக்கணும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏகாதசி அன்னைக்கு நம்ம சத்தியலோகத்தோட கனெக்ட் ஆகிருந்திருப்போம், பஞ்சமி அன்னைக்கு நம்ம வந்து நாகலோகத்தோட கனெக்ட் ஆகிருந்திருப்போம், ஐ மீன் பாதாள லோகத்தோட கனெக்ட் ஆகிருந்திருப்போம். இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு பணம் வேணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய நம்ம கடைபிடிக்க வேண்டிய திதி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி அண்ட் லோகம் பாதாள லோகம். செல்வத்துக்கும் பாதாள லோகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். விஷ்ணு புராணத்தில் ஒரு பாட்டு வரும், அதில் நாரதர் வந்து பாதாள லோகத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணுவார். அப்படி அவர் டிஸ்கிரைப் பண்ணும்போது சொல்லுவார், ஸ்வர்க்கத்தை விடவும் ரொம்ப அழகான ஒரு லோகம் இதுன்னு பார்த்தீங்கன்னா பாதாள லோகம். ஏன்னா பாதாள லோகத்தில் மிக அற்புதமான வைரங்கள், வைடூரியங்கள், நகைகள் நிறைந்த ஒரு லோகமாக பாதாள லோகம் விளங்குது. அழகான லேக்ஸ், பாண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது அப்படிங்கிறதையும், அழகான தேவ கண்ணீர்கள் அங்கே இருக்கிறதாகவும் நாரதர் வந்து விஷ்ணு புராணத்தில் பாதாள லோகத்தை பற்றி விளக்குறாரு. அதனால் நாம் செய்ய நமக்கு செல்வம் வேணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பஞ்சமி திதி அன்னைக்கு நாம் பிரார்த்தனைகள் வைக்கணும். செல்வத்தை நோக்கி செல்வம் வேண்டும் அப்படிங்கிற நம்முடைய பிரார்த்தனைகள் நம்ம பஞ்சமி திதி அன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னா அந்த நமது பிரார்த்தனைகள் நிலவின் மூலமாக பாதாள லோகத்துக்கு கடத்தப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய சக்திகள் நமக்கு செல்வத்திற்கான வழிகளை கொடுக்கும். அதே மாதிரி அப்போ காதல் அப்படின்னா காதல் சேர்றதுக்கோ அல்லது எதிர்பாலினத்தவரை கவரணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க திருத்தியை லோகத்தை தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா திருத்திய லோகம் வந்து பார்த்திங்கன்னா அதள லோகத்தை குறிக்கும். அங்கே அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கான சக்திகள் உரையக்கூடிய ஒரு லோகமாக அதள லோகம் விளங்குது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொரு லோகத்தை நம்ம சூஸ் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய பிரார்த்தனைகளை நம்ம கொண்டு போகும். இப்படி லெட் மீ கம் டு த பாயிண்ட். இப்போ நம்ம வந்து எல்லா விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம அமாவாசை நம்ம டைட்டிலுக்கு நம்ம இப்போ தான் வரப்போகிறோம். அமாவாசை அன்னைக்கு நம்ம ஏன் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். இனியும் நம்முடைய சேனலில் இந்த மாதிரி நம்ம பல வித்தியாசமான விஷயங்களையும் பல கான்டெம்பரரியான விஷயங்களை அறிவியலோடையும் ஜோதிடத்தோடையும் ஆன்மீகத்தோடையும் கண்டிப்பாக பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் இமீடியட்டாக உங்களுடைய இன்பாக்ஸுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி நம்முடைய சேனலில் ஏற்கனவே பல வீடியோஸ் போட்டிருக்கோம், அது எல்லாத்தையும் போய் நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய சேனல் வீடியோஸில் போய் பாருங்கள். அண்ட் அமாவாசை, லெட் மீ கம் டு த பாயிண்ட். அமாவாசை அப்படிங்கிறது லிட்டரலாக சொல்லலாம் நிலவு இல்லாத ஒரு நாள், அதாவது ஆண்டனா இல்லாத ஒரு நாள். இது வானத்தில் வெறும் நட்சத்திரங்கள் மட்டுமே உண்டு, நாம் ஆண்டனாவாக கருதுகிற அந்த நிலவு இல்லாத நாள். அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய, அதாவது அமாவாசை அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளும் பூஜைகளும் பூமியிலேயே இருந்துடும், வெளியே போகாது. ஸோ பூமியில் இருக்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூமியில் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள். குலத்தை காப்பதற்காகவும் தன்னுடைய ஊரை காப்பாற்றுறதுக்காகவும் தன்னுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய இந்த இன் உயிரை துறந்து குல தெய்வங்களாகவும் காவல் தெய்வங்களாகவும் மாறிவிட்ட அந்த ஆத்மாக்கள் நமது பூமியுடைய ஈர்ப்பாலையும் அவர்கள் ஆயுள் முடிகிறதுக்கு முன்னாடியே உடல் பிரிந்த காரணத்தால் இந்த பூமியிலே சுற்றி வருவாங்க. ஆயுள் முடிகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இறக்கிறாரு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் உண்டு. ஜோதிடத்தில் நம்ம வந்து ஒருவருடைய ஆயுளே நம்மளால் கணக்கிட முடியும், ஆயுள் நிர்ணயம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மிருதிகள்லாம் இருக்குது, அது மூலமாக நம்மளால் வந்து ஆயுளை நிர்ணயிக்க முடியும். ஆனால் அந்த ஆயுள் முடிகிறதுக்கு முன்னாடியே ஒருவர் மரணிக்கிறார், அதாவது ஒருத்தருக்கு 80 வருடம் ஆயுள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டு, ஆனால் அவர் தன்னுடைய 60வது வயதிலோ 40வது வயதிலோ மரணிக்கிறார் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய காலங்கள் அவர் இந்த பூமியினுடைய ஈர்ப்பு விசையிலேயே தான் அந்த ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த ஒருத்தர் 60 வயசில் செத்துட்டாருன்னா அந்த 20 வயசு முடிவுக்கு மேலே இருப்பார்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக, ஆனால் அந்த 20 வருஷம் அப்படிங்கிறது ஆத்மாக்களுடைய கணக்கில் வேறு மாதிரி இருக்கும். நம்முடைய பூமியில், அதாவது பஞ்சபூதங்களுடைய கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிற வரைக்கும், மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் நம்முடைய நாட்கள் கணக்கு வேறு மாதிரி, பஞ்சபூதங்களிலிருந்து விடுபட்டுட்ட அந்த ஆத்மாக்களுடைய நாட்கள் கணக்கு வேறு மாதிரி. அந்த கணக்குகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பின்வரக்கூடிய நம்முடைய வீடியோக்களில் தெளிவாக பேசுவோம், விரிவாக பேசுவோம், அது எல்லாத்தையும் நம்ம விவாதிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டைட்டிலுக்கு வருவோம். ஸோ நம்ம அமாவாசனைக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் பார்த்திங்கன்னா நம்முடைய பூமியிலேயே இருந்துடும். ஸோ இந்த அமாவாசை அன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய பூஜைகளாக இருக்கட்டும், அர்ச்சனைகள், நைவேத்தியங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களையும் குல தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் தான் சென்று சேரும். ஸோ அந்த நாள் நம்முடைய முன்னோர்களையும் குல தெய்வங்களையும் வணங்க வேண்டிய அந்த நாளில் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய பூஜைகள் மட்டும்தான் செல்லும். சிவனையோ விஷ்ணுவையோ முருகனையோ அம்மனையோ இல்லை மற்ற உபாசனை தெய்வங்களையோ, நரசிம்மராக இருக்கலாம் அல்லது காலபைரவராக இருக்கலாம், இந்த மாதிரியான தெய்வங்களுக்கு நாம் செய்யக்கூடிய பூஜைகள் அமாவாசை நாளில் பலன் தராது. ஸோ அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரியான உயர் தெய்வங்கள் கோயிலுக்கு நீங்கள் போக வேண்டாம், போகிறதால எந்த விதமான பலனும் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், அமாவாசை அன்னைக்கு உயர் தெய்வங்கள் கோயிலுக்கு போகிறதுனால எந்த விதமான பலனும் கிடையாது. ஸோ அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் குல தெய்வங்கள் கோயிலுக்கும் காவல் தெய்வங்கள் கோயிலுக்கும் மட்டுமே போகணும். அந்த கோயில்களுக்கு போகிறதுனால மட்டும்தான் பலன்கள் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான கோயில்களுக்கு போங்க, முன்னவர்களுடைய அருளை பெற்று வாங்க. இந்த மாதிரி நம்ம பல விஷயங்கள் நம்ம சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பி வித் அஸ். தேங்க்யூ.